نحن 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 நோக்கி பார்க்கலாம் அந்த கார் வீடல கூட அந்த பார்க்க முடியாம அந்த கிருபை தந்திருக்கிறார் அவர் தியானிக்க முடியாம கிருபை தந்திருக்கிறார் ஆண்டவரே அம்புகளை பாத்திரமாக மாற்றி தாங்க கேட்கறமா I'm
இம்மட்டிலே பாதுகாத்து வழியெடுத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி ராஜா. அதிகாலையில் தேடி வந்த பாக்கியத்தை நினைக்கிறோம் ராபா. அதிகாலை தாண்டவரே மரியாள் கல்லறைக்கு தேடி வந்தாளப்பா, துக்கத்தோடு வாரத்தோடு கண்ணீரோடு. என் ஆண்டவரை காணவில்லை, யாரோ எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, அவர் உயிர்த்துள்ளவாருங்க எண்ணமே இல்லாத அளவுக்கு சொன்னார். ஆண்டு சொன்னார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய்? அவன் நினைச்சா யாரோ தோட்டக்காரன் நினைச்சி, ஐயா எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் எனக்கு சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, மரியாளே மரியாளே. அவர் சொன்னார், ரபினி போதகரே. கண்ணீரோடு அழுகும்போது சொன்னீரப்பா, கண்ணீரை கண்டே சொல்லி ஆகாரின் கண்ணீரை கருத்து நமக்கு கண்ணீர்கொண்டு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, விடுதலையோடு வாழப்படுகிற கிருபையை கொடுத்தீங்கப்பா. அதை நினைக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை மாற கிருபையை தாங்க. எல்லா நிலையிலும் வழியெடுத்தி காத்து கொள்ளுங்க, வெளிப்படுத்துங்க, அடியானை மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நிறைய நாமத்தில் தேவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் மூன்று முறை எருசலேம் போயிருக்கேன், எருசலேம் பட்டணத்துக்கு போய் மூன்று முறை போயிருக்கேன். போயிருக்கும்போது முக்கியமாக போன இடம் ஒலிவு மலை. ஆண்டவர் கண்ணை விட்டு அழுதார்ல, அழுதது மாத்திரமல்ல, இதாவே பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கொடுமால் நீங்கள் இப்படி செய்யும், ஆனால் என் சுத்தத்தின்படி அல்ல, சுத்தத்தினுடைய ஆக கடவுள்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதால்ல. வேறுவையெல்லாம் ரத்தத்தின் பெருந்தொழிலாம் பொங்கலை போச்சு, ரத்தத்தின் பெருந்தொழிலாய் அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அது மாத்திரமல்ல, இஸ்ரேமானது டெனாமினேஷனில் பிரிஞ்சிருக்குது. இந்த கல்லறை மட்டும், கல்லற பகுதி, அவருடைய கல்லற அடக்கம் என்ற இடம் மட்டும் புரோட்டஸ்டனில் இங்கிலாந்து தேசம் வச்சுருக்காங்க. இங்கிலாந்து தேசக்காரங்க புரோட்டஸ்டனில் அவங்க மட்டும்தான் அதை வச்சுருக்காங்க. மற்ற எல்லா இடமும் ஆர்சி பலவிதமான பல டெனாமினேஷன் போயிடுச்சு, நிறைய வச்சுட்டாங்க. இது போகும்போது ஒரு இடம் மகள் வந்து அழைச்சி கொண்டு போகிறாள். அந்த வழி என்ன சொன்னால், திறக்கப்பட்ட கல்லறைக்கு போகும் வழி, ஆண்டவருடைய கல்லறைக்கு திறக்கப்பட்ட கல்லறைக்கு போகும் வழின்னு சொல்லி அதை எங்களை அழைச்சி கொண்டு போனாங்க. அழைச்சி போனோடனே இந்த கல்லறையில் தான் இந்த அவர் கல்லறை அடக்கமான கல்லறை, அவர் மூடி இருந்த கல்லெல்லாம் வெளியே அப்படியே இருந்துச்சு. அது காட்சியை அங்கே பார்த்துட்டு இங்கே நேரம் இருந்தோம். எங்களை எங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தாங்க, ஐயா எஸ்ரா சர்ப்பணம் வந்திருந்தாங்க, கம்யூனியன் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. மோகசி வந்திருந்தாங்க, கம்யூனியன் கொடுத்தாங்க. பல மக்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இதமான ஒரு பாரத்தோடு கண்ணீரோடு இருக்க காட்சியை பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சரீரத்தை சரி பண்ணி கலர் வைக்கிறதுக்கு முன்னால் சரீரத்தை இந்த பரிமள தேகங்கள்லாம் போட்டு சரி பண்ணுவாங்கல்ல, அந்த கல்லும் கல்லுக்கிட்ட போயிருக்கும்போது நிறைய மக்கள் வந்து கண்ணீரோடு அழுகிறாங்க. அந்த இடத்துல அழுது தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக, எத்தனையோ ஆண்டுகாலம் குழந்தை இல்லாத மகனுக்காக கண்ணி விட்டு அழுது கொண்டு ஒரு கர்ச்சியை அதில் போட்டு தொட்டி தொட்டு வச்சு கொண்டு போகிறாங்க. அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக ஒரு குரு விடுதலை கிடச்சிருக்க நம்பிக்கை அவங்களுக்குன்னா, அந்த கல்லில் அந்த கல்லில் போட்டு கொண்டு போகிறதுனால அதில் நிறைய பேருக்கு விடுதலை கிடச்சிருக்கு. அவங்கள தான் ஆண்டோடைய அன்புங்கிறது, அந்த ஆண்டோடைய மாறங்கிறது அதுதான். விடுதலை கிடச்சி நம்ம சந்தோஷம் அந்த காட்சியை பார்க்க முடியாத கிருபை ஆண்டவர்களுக்கு தந்தா. இந்த நாள் நினைக்கும் போது அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், இங்கே இல்லை, அவர் இல்லை சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த ரட்சகர் உலகத்தில் யாருன்னா ஒரே ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். உலகத்தில் யாரும் உயிர்த்தெழலை. ஒரு தடவை துங்கபத்ர நதிக்கரைக்கு போயிருந்தேன். நான் பொதுவாக ஆண்டு சொன்ன வார்த்தை மட்டும் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நெஞ்சு ஒரு துயரல் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து இந்த
அந்த விக்கிரக இடங்களுக்கு போக மாட்டேன். அது எனக்கு ஒரு மனசில் உறுத்துச்சு. நிறைய பேர் மதுரைக்கு எங்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல போவாங்க, நான் மட்டும் வெளியே உட்காந்துருவேன். துங்கபத்ரா நதிக்கரைக்கு போகும்போது எங்களுக்கு முக்கியமான ஒரு ஏஜி வந்திருந்தார். அவர் என் கூட வாங்க சும்மா என் வந்து பாருங்கன்னு சொன்னார். நான் போனேன். அது யாருன்னா சமாதி இடத்துக்கு யாருன்னா மயிலாப்பூர் உள்ள பிராமணர் ஒருத்தர், அவர் தான் இங்கே இறந்துருக்கார். அவரை வணங்குறவங்க யாருன்னா கர்நாடகாரங்க. அது இருக்குது எங்கே ஆந்திராவில் மந்திராலயத்தில் துங்கபத்ர நதிக்கரையில் அது இருக்குது. அந்த காட்சியை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்களெல்லாம் துணியை கழட்டிட்டு உள்ளே போகிறாங்க, பெண்கள்லாம் அந்த இது அந்த அங்கவஸ்திரம் பண்ணுறாங்க, அது உருண்டு 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 வராங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே ஆண்டவரே நீ மெய்யாக ரட்சகர் என்பதை ஜனங்கள் அறியாமல் போய்கிட்டு இருக்காங்க, தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. காரணம் கேட்டால் கிறிஸ்தவங்கள்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றது இல்லை, உண்மையான வாழ்க்கை ஆண்டவருக்கு நிறைய மக்கள் வாழ்றது இல்லை. ஆண்டவர் அணியாத இடத்துலேருந்து ஆண்டவர் அணிஞ்சு கொண்ட மக்கள் சாட்சியாக வாழ்கிறாங்க, கடவுளுக்கு நம்பிக்கையாக வாழ்கிறாங்க. இப்படி ஒரு ரட்சகர் நமக்கு உலகத்தில் உண்டா? ரட்சகரே இல்லைன்னு சொல்லி எண்ணக்கூடிய அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்களை யாரும் அப்படி வாழ்கிறது இல்லை. அதான் இன்றைக்கி சாபங்கள் சில கஷ்டங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நிறைவேற்றி தேவனுக்கு நீ பிரியமான வாழ்க்கை நீ வாழ்வாயானா ஆண்டு எந்த நிலைகளும் நீ ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். அது என் 12 வாசிக்கும் போது உன் தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பலிக்கு பெருகப்படுவேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆபிரகாம் வந்து விக்கிரத்தை வணக்கக்கூடிய மனுஷனாக இருந்தான். தகப்பனை தீராக விக்கிரத்தை செய்து யாவரம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு வந்ததுனால தேவன் ஆபிரகாமை பிரியப்பட்டது மாத்திரமல்ல, ஆபிரகாமை தேவனை சிநேகிக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான், ஆண்டோரை நேசிக்கக்கூடிய மனிதனாய் இருந்தான், ஆண்டோடு வாழக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட மக்களை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்ன கடவுள் சாட்சியாக வாழ்ந்துட்டு கடவுள் நம்மை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். அது என் 17:22 வாசிக்கும் போது சோதகுமர பட்டணம் அழிக்கப்பட போகுது. அழிக்கப்பட போகும்போது தன் ஆபிரகாமுடைய சகோதரன் வந்து அந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் திறப்பில் நிற்கான் ஆபிரகாம். ஆபிரகாம் தேவன் திறப்பு நிற்கான். 17:22 வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமோடு பேசி எழுந்தெழி போனாச்சு விதத்தில் வாசிக்கிறோம். முகமுகமாய் அன்றோடு பேசக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். அதே போல 18 கடைசி வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமோடு பேசி எழுந்தெழி போனாச்சு விதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாம் பேசக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? முகமுகமாக பேசக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா? உயிர்த்தெழுந்த நாளில் உடனே ஒரு வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடணும்ப்பா. உயிர்த்தெழுந்த பண்டிகை கூட நீ சொன்னீர் ஆண்டவர், உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல நீ நம்பி இந்த மக்களுக்கு காட்சியை கொடுத்தது மாத்திரமல்ல, நம்பிக்கை மக்களோடு நீ பேசுறீங்க, நம்பிக்கை மக்களோடு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நினைப்பேன், நீயின் வேகத்தில் அவரை தாங்குவேன் சொல்லி வாக்கு கொடுத்து பாதுகாத்தீங்க. அதே போல் நாங்கள் வாழ்கிறோம்மா. நம்ம வாழ்க்கமாக நினைச்சு பார்க்கணும், கடவுள் சாட்சியாக வாழணும். ஆனால் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நீ உலகத்துக்கு வாழ்கிற உலகம் ஒன்று நம்ம கொண்டு வந்தது இல்லை. உலகத்துக்கு கடத்தும் போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. அது மனதில் வைத்து பாரமுள்ள மக்களாய் தாகமுள்ள மக்களாய் ஆண்டோடு வாழக்கூடிய மக்களை வாழணும். அதுத்தம் ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு கண்ணனை ஆண்டு பார்க்கிறார், முறையை ஆண்டு பார்க்கிறார். எந்த சூழ்நிலை இருக்க எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது ஆண்டு அறிவிறார். இந்த வளர்ந்த மக்கள் மாயைக்கு கீழ்ப்படுத்தி எப்படியோ இருக்கிறாங்க. நீ ஆண்டுடைய அன்பை தெரிந்து விட்டு பிள்ளைகள், தேவனுக்கு புரியாமல் வாழக்கூடிய பிள்ளைகள், ஆண்டோடு வாழக்கூடிய பிள்ளைகள். ஒரு ஏழைக்கு தேவன் வாங்க வேண்டும் இருந்தாலும் அதுபோல் தேவன் வாழக்கூடிய பிள்ளைகள், ஆண்டோட பாதத்தை காத்திருக்கூடிய பிள்ளைகள். வேதத்தை வாசிக்கும் இல்லை யாத்திரை அந்த புத்தகங்கள் வளர்ந்து வாசிக்கும் போது ஒரு சிறீங்க பேசுவதில் கத்து மோசியோடு பேசினார், முகவதியாய் பேசினார். அப்படி வாழக்கூடிய மக்கள் நம்ம வாழ்க்கை ஆண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதோ சடக்காத்தனமான வாழ்க்கை இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில உண்மை கிடையாது. கிறிஸ்தவன் வாழ்ந்தா உண்மை கிடையாது. யாரை ஏமாத்தலாம்? யாருக்கு பாவத்தை பண்ணலாம்? என்ன தப்பு பண்ணலாம்? எந்த மனுஷன் வேண்டிகள் இருக்காங்க? இது வாழ்க்கை இல்லை. உன் கொடுத்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையை உயிர்த்தெழுந்த பண்டிகை தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். என் மகிழ்மையை வாழும்போது மகிழ்மையான வாழ்க்கையை வாழணும் அன்றது விரும்புகிறார். ஒரு பொருள் தான் வராது.
எவெல்லாம் உனக்கு வராது. வரும்போதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்தி கேட்டேன். கூட தினம் ஐயா பேசுறாங்க டிவியில் அஞ்சு நிமிஷம் செய்தி கேட்டேன். 1990 ஆண்டில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. ஒரு பிள்ளை காவல்துறைக்கு வேலைக்கு போகிறான். அது தாய் அழுகுறா, எப்பா இந்த வேலை வேண்டாண்டா, வேற ஏதாவது ஒரு வேலை பாரு, இந்த வேலை வேண்டாம், பொல்லாத காரியத்துக்கு தலையிடணும், அந்த வேலை வேண்டாம் அப்படி சொல்லி அழுதலாம். அந்த மனுஷன் அதை காதில் வாங்கலை. தனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், தனக்கு வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி தான் அது காவல்துறை வேலைக்கு போயிட்டார். போயிட்டு பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு மனுஷனை தண்டிக்கிறாங்க. வேலைக்கு சேர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தண்டிக்கும் போது அந்த மனுஷன் எந்த பாவம் பண்ணலையா, எந்த குற்றம் பண்ணலை, ஆனால் அவனை வன்மையாக தண்டித்து ஜெயிலில் போடணும் பிளான் பண்ணி சில பேர் பணத்தை கொடுத்து அந்த மனுஷன் எப்படியா உள்ளே போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால பொய்யா குற்றம் சாட்டி அந்த தண்டனை போடுறாங்க. அந்த மனுஷன் சொல்கிறான், நான் உண்மையாக எந்த பாவமும் பண்ணலை, நான் கடவுளுக்குரமான பாவம் எந்த பாவம் பண்ணலை, என் கூட வாழுங்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், உயிருள்ள ரட்சகரை வாழ்க்கையில் ரட்சகராக தெரிஞ்சுக்கிறேன், ஆனால் என்ன பாவம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரான். ஆனால் எல்லாம் பக்கத்தில் சொன்னாங்களா, அவனை உள்ளே கொண்டு போய் அடித்தே ரெண்டு அடி அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்லிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் பாவம் பண்ணவே இல்லை சொல்லி ஏங்கி அழுகுறான். அந்த மனுஷன் போலீஸ்காரர் என்ன பண்ணாரா, அந்த மனுஷனை அடிக்க கத்தி எடுத்துகிட்டு கையை ஓங்கியிருக்காரு. கையை ஓங்கினோட கையை அப்படியே நின்று போச்சுது, கை நின்று போச்சுது. அவருக்கு ஒரு அழுகையின் குரல், அவன் தாய் அழுதல்ல, இப்போ இந்த வேலைக்கு நீ போக வேண்டாம்டா, இது பொல்லாத வேலை, இந்த வேலைக்கு நீ வேண்டாம், நீ போகாத அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த குரல் வந்து அப்படியே நிற்க உடனே அப்படியே கை நின்று போச்சு தான். உடனே தான் நினச்சி பார்த்தார், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத வேறு காரியத்தை செய்துட்டேன், பொய்யான காரை குற்றம் சாப்பிட்டேன், எனக்கு வந்து பனிஷ்மெண்ட்னு சொன்னாரா. ஏன்னா நாவம் ஒன்று வருது, ஒன்று ராஜாக்கள் வாசி பார்த்தீங்கன்னா 12:13 வாசி பார்த்தீங்கன்னா, யோபேயாம் ஒரு ராஜா, சாலமன் காலத்தில் வாழ்ந்த மனுஷன், புத்தியுள்ள மனுஷனாக ஆண்டவர் அவனை வச்சுருந்தான். ஆனால் சாலமன் கடவுளுக்கு ரொம்ப பாவம் செய்ததுனால இந்த யோபேயாம் ஆண்டு தெரிஞ்சுக்கிறார். ஆனால் கடவுள் பிரியமான மனுஷனாக இல்லை, பொல்லாத காரியம் செய்கிறான், பலியிடுறான். ஒரு தீர்க்கத்தை தீர்த்து சொல்கிறான், உன் காலத்தில் யோசியா ராஜா ஒருத்தர் பிறப்பான், அவன் வந்து இதில் இந்த பலிபடத்தில் பலியிடுறவனை சாகடிச்சிடுவான்னு சொல்லி சாட்சி சொல்கிறான். உடனே இரவு அவன் என்ன பண்ணுறான், அப்படி அவன் கையை ஓங்கும் போது அப்படியே அவன் கை நின்று போகுது பலிபடுத்து பண்ணாத. உடனே அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான், எனக்கு ஏதாவது செய்ய அப்படின்கான். உடனே ராஜாவோட கை நீக்கும்படியான சுகம்பெறும்படியான தீர்க்க தரிசி ஜெபம் பண்ணோட சுகமாயிடுது. ஆனால் ராஜா தன் வீட்டுக்கு கொடுத்து அந்த போஜனம் பண்ணி இதான் பண்ண கூடுறான், ஆனால் முடியாதுன்றான் தீர்க்க தரிசி. ஏன் முடியாதுன்னா, தீர்க்க தரிசி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தான், உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தான், அல்ல இந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு நினச்சி நின்றுதான். அதே போல் இன்றைக்கு நம்ம பொல்லாத காரியம் விலைக்கு போகிறோமா, பொருளாதாரத்தை விலகி கடவுள் குருவன் பாவம் செய்யக்கூடாது ஆண்டோடு வாழன்னு சொல்லி வாழக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா, தேவனை சேரக்கூடிய மக்களாக வாழ்கிறோமா, உறுதி எடுத்துக்கணும். ஏதோ ஒரு கடமைக்கு வந்தோம், ஜோம் பண்ணோம், நம்ம கம்யூனியன் வாங்கிட்டோம் போயிட்டோம், நாளைக்கு ஏதோ பாஸ்ட் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்க வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும், இவ்வளவு கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழணும். அதுதான் ஆண்டோருக்கு தேடுகிறார், அப்படிப்பட்ட மக்களை தாண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் வெள்ள கொடுத்து ஒயிட்டன் ஒயிட்டு போட்டு போகும்போது மக்கள் நினைப்பாங்க, ஊழியக்கார பிள்ளைகள் தேவனுக்கு பயந்த பிள்ளைன்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மை கிடையாது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்க ரோட்டில் போனாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க, கிறிஸ்தவங்க போகிறாங்க பொய் சொல்ல மாட்டாங்க, வாழ்க்கையில் உண்மை இருக்கும், வாய் திறந்தாலும் உண்மையான வார்த்தை கிடைக்கும், கேட்கறது இனிமையான வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு சொல்லுவாங்க, அது பொம்பளை வாய் திறந்தாங்கன்னா கேட்கவே முடியாது.
அப்படி சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும். வேதத்தில் வாசிக்கும் இல்லை, எபிசி 4:29 வாசிக்கும் போது கெட்ட வார்த்தை ஒன்று வாயில் புறப்பட வேண்டாம். பக்திகளுக்கு நல்ல வார்த்தை உண்டால் கேட்க போகிறோம், பேசுகிற வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நம்ம பேசுகிறோமா? வாயின் வார்த்தைகள் பிரியமான வார்த்தையாக இருக்குதா? ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்குதா? அப்படி ஒன்று வாழ்க்கை வேணும். நான் குட் ஃப்ரைடே என்ன மதுரையில் பேசுகிறேன். மதுரையில் பேசும்போது எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா, யாராவது ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு போவேன் வெளியூர் போறேட்டேன்னு சொன்னால், அந்த பகுதியில் லோக்கல் ஃபேமிலி ஒரு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் சத்தியத்தை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், ஆண்டவர் அறியணும்னு சொல்லி எண்ணங்குள்ள எண்ணத்தோடு போவேன். அவன் மதுரை ஏஜென்ட் ஃபேமிலியை கூப்பிட்டு போனேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக என் கூட வருவாங்க. ஏன்னு கேட்டால், அவன் முடிஞ்சவனும் கையில் ஜோ பண்ணி கையில் வச்சு ஜோ தலையை கை வச்சு ஜோன்னு ஆசைப்படுவாங்க. ஏன் ஆசைப்படுவாங்கன்னு சொன்னால், ஒரு கரங்களை மேலே வச்சா எனக்கு ஒரு உடம்புல ஒரு அனர்ஜியாக ஏற்படும், ஒரு உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்படும், ஒரு தெய்வீக ஒரு உணர்வு ஏற்படும் சொல்லுவாங்க. நான் நினைக்கிறது இருக்கேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும். இந்த பிள்ளைகள் பல காரியங்களும் தப்பிச்சு வந்துட்டாங்க, இன்னும் தப்பிக்கணும். அவன் கடன் பிரச்சனைகளும் மாறணும், கண்ணீர் மாறணும், வேதனையோடு வாழக்கூடிய குடும்பத்தில் வேதனை நீக்கி முன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட எண்ணத்துக்கும் வரணும். ஒரு ஆத்மாவும் தேவனுடைய பருவத்தை கொண்டு வந்து சேர்க்கணும், தேவன் சாட்சியை வாழணும். ஆண்டு சொன்னார், ஒரு மனுஷன் 100 ஆடுகள் கொண்டிருந்து ஒரே ஒரு ஆடு காணாமல் போனார். 99 ஆடுகளையும் விட்டுட்டு இந்த ஒரு ஆட்டை தேடி கரடுமுடனா பாதையில் அலைஞ்சி ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவான். அது போல் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் வேணும். அது போல் ஆண்டு சந்தோஷப்படுவார். தேவனுக்கு மகிமையை வாழும்போது, தேவனுக்கு சாட்சியாகி வாழும்போது, ஆண்டவரை முன்வைத்து வாழும்போது, தாழ்ந்த சொல்கிறான்ல சங்கீதம் 14:8 வாசிக்கும் போது, கர்த்தரை போது முன்வாக வைத்திருக்கிறேன், அவருடைய வலது பாரத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்பட முடியல. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால், அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும் சொன்னால், நீ கடவுள் சாட்சியாக வாழணும். பல போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம், கண்ணே நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம இனத்தவரே நம்ம போராடுறாங்க, இனத்தவரே திட்டுறாங்க, இனத்தவரே கஷ்டப்படுத்துகிறாங்க. தாவீது ராஜா, அவங்க அம்மா பேர் நிஷோபேத், அவங்க அம்மா பேர் நிஷோபேத், தகப்பன் பேர் ஈசாய். தாவீது ராஜா வாழ்ற காலத்தில், தகப்பன் வாழ்ற காலத்தில் பொல்லாத மனுஷனாக வாழ்ந்தான், தேவையில்லாத காரியம் செய்தான், வேலைக்காரி மேல ஆசைப்பட்டான், வேலைப்பாருங்க ஆசைப்பட்டு சில காரியத்துக்கு போனான். ஆனால் வேலைக்காரி விடலை. ஏன் விடலைன்னா, அந்த அம்மா அவன் மேலே பிரியப்பட்ட மனுஷி, அவன் இருந்ததுனால என் இஜமாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வேஷக்கட்டி நான் இஜமாட்டி வேஷக்கட்டி அனுப்பிட்டான். அதில் கற்பம் தரிச்சதும் தாவீது ராஜா. இடைய காலம் அவனுக்கு தெரியும், ஈசாய்க்கு தெரியும், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி உடனே அவன் மனைவி நேசிக்கலை, காட்டுக்கு துரத்தி விட்டுட்டான். துரத்தி விட்டு தாவீதை அவன் நேசிக்கலை. அதான் தாவீது ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தினார். தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைகள். சவுல் ஆண்டர் குருவனை பாவம் செய்கிறான், பாவம் செய்தவன சவுல் ஆண்டர் தள்ளிடுறார். தள்ளிட்டு தா ஈசாய் வீட்டுக்கு போய் ஒரு பிள்ளை தேர்வு செய்கிறாங்க. 3 பிள்ளைகள் எடுத்துட்டாங்க, ஒன்றும் வரல. 7 பிள்ளைகள் முடிச்சிட்டாங்க, யார் பிள்ளை கிடைக்கல. அப்போ தான் கேட்குறான், அவ்வளோதான பிள்ளைகள் கேட்கும்போது ஒரே ஒரு ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மிச்சிக்கிட்டு இருக்கான் சொல்லும்போது, அவன் அழைத்து கொண்டு வா சொல்லும்போது கொண்டு வந்தனே தாவீது. வரும்போது கண்கள்லாம் அவ்வளோ அழகான கண்கள், நீல நிறம், சிவப்பு நிறம், கூர்மையான பார்வை, தேவி தெய்வீகம், தரிசன முகம். அவர் பார்த்த உடனே இவன் தான் அவசியம்னு ஆண்டு சொல்கிறார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தள்ளப்பட்ட கல் உலகத்தை ஒன்று தள்ளிட்டாங்களோ, நான் இன்னும் ஒதுக்கிட்டாங்களேன்னு நினைக்காத. ஆண்டவன் கூட இருக்கார், ஆண்டவர் ஒருநாள் ஒன்று கைவிட மாட்டார். உலகமே கைவிட்டாலும் ஆண்டவர் ஒரு நாள் ஒன்று கைவிட மாட்டார். ஆண்டவர் உன் கூட இருக்கிறதுனால தான், காரணம் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும். சில பேர் பார்த்தாங்கன்னா, 12 மணிக்கு வள்ளியூரில் மெடிக்கல் ஸ்கூல் திறந்தேன், 12:30 மணி இருக்கும் பார்க்குறபொழுது எனக்கு அலைச்சல். சாயந்தரம் 6 மணிக்கு கன்னியாகுமரி முட்டத்தில் பைபிள் காலேஜ் அடிக்கல் நட்டுறேன். முடிச்சுட்டு விழாத்தோட ஒரு இடத்துல ஒரு ஆலயத்துக்கு அடிக்கல் நட்டுறேன். அங்கே சர்வீஸ் முடிச்சு 10:30 ஆகிட்டு, நான் வெள்ளியூர் வரக்கு 1 மணி நேரம் ஆகிட்டு,
أنا خذتلك بليل صلّي يا يا خي على كثري بان بيتي بيتني وكالين كايدتلك بديهنو نيجي إغلق جو بدنك أنا وسندوس ما يروحون يا بالك آسف بيتك بالك يا مارو أبدي جلي ثنّا ودنك ربع أشريهم ربع سندوس يعني كيتا أنا بالك بريء ما أنا بالك يا يركنو ديفني أمي تمالك بدي بالك يا يركنو ديفنور بالك بدي بالك يا يركنو يا كوب بيتنا بالدا என் பிரியமான பவுர் எத்தனை வாழ்ந்தா அண்ணனை ஏமாத்துறான் தகப்பனை ஏமாத்துறான் எத்தனையோ தப்பு பண்ணா ஆனா வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருந்தது யாக்கோ பேர் சொல்லி ஆண்டவர் அழைத்தார்ல ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்தார்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும் Thank you.
அன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க தேவரும் நெருங்கி வாழ்ற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டவரை முன்வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை. அப்படி வாழும்போதுதான் வேதனைகள் மாற்றப்படும், உன் கஷ்டங்கள் மாற்றப்படும். எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். என்ன உண்மையுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, பிரியமாக வாழக்கூடிய பிள்ளை ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை மாலில் கூட பாடுகள் வந்தாலும் யோபு தேவன் பிரியமான மனுஷன். யோபு 1:8 வாசி பார்த்தீங்கன்னா, சாத்தா நிற்கிறான் வந்து. அப்போ யோபு ஆண்டவர் கேட்காரு, எங்கடா போய்ட்டோன்னு கேட்காரு. உலகம் மட்டும் சுற்றி வரேங்க, என் தாசனாய் தாவீதை கண்டுபிடிச்சி யோபுவை கண்டுபிடிச்சாங்க. ஆமாம், ஆண்டு என்ன சாட்சி சொல்கிறாரு, சன்மா இருக்கேன், உத்தம தேவனுக்கு பயந்த மனுஷன். ஆண்டு சாட்சி கொடுக்காருல்ல. அப்போ அவன் என்ன கேட்டான், நீ வேலை அடித்து பார்த்துட்டியரு, ஆனால் உத்தமாக இருக்கேன், கையை கொஞ்சம் நகட்டுன்னு சொல்கிறான். நகட்டுறான், பிள்ளைகள்லாம் செத்து போகிறாங்க, ஆடு மாடெல்லாம் அழிஞ்சு போகுது, எல்லாம் போயிடுது. அப்பவும் ஆண்டவர் கேட்காரு, சாத்தாண்ட கேட்காரு, என் தாசராயி தாவிதை கண்டுபிடிச்சாயோ, உன்னுள்ள மனுஷன்ப்பா, சாட்சியுள்ள மனுஷன் கேட்டார். நீ ஒப்பு கொடுத்த தேவன் மறுதளிக்கிறான் கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான், நீ உடம்பில் நீ கை வையும், உடம்பில் சார் கை வையும்னு சொல்கிறேன். கை வச்ச உடனே மனை கூட தூசிங்க, என்ன தூசிங்க, ஒரு படைச்சி ஆண்டவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடுங்க, ஜீவனை விடுங்க. என்ன சொல்கிறான், பைத்தியக்கார மாதிரி பேசாத. யோ 1:18 வாசிங்க, 1:18 பைத்தியக்கார மாதிரி பேசாதீங்க. தேவனுக்கு நன்மை பெற்றுனாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ. ஒரு வார்த்தையோடு தவறான வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தையோடு தவறான வார்த்தை பேசலை. பல போராட்டம், பல கஷ்டம், பல கண்ணீர். ஆனால் அவனை பற்றி என்ன சொல்கிறான், ஓட்டு எடுத்து சொரிஞ்சிட்டு கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், கேவலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய செய்தி டிவியில் எல்லா டிவிலையும் வரும். ஒரு ஐயா என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அது யாரும் எனக்கு தெரியாது. ஐயா அப்படி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் உதவி யாரும் இல்லை, என்னை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரு ஆசைச்சரி போய் பார்த்த வரணும்னு சொல்லி, முக்குடலில் ஒரு பகுதி, முக்குடலில் ஒரு பகுதி உள்ளுக்கு ஊருக்குள்ளே போனோம். ஊருக்குள்ளே போய் என் வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சா கோமனை மட்டும்தான் கிட்ட, வேறு ஒன்றும் இல்லை, உடம்புல ஒன்றும் கிடையாது, நடக்க முடியாது, ஒன்றும் தர முடியாது. அப்படி காலில் தான் தேய்க்கணும், மாத்திரம் மோஷன் எல்லாம் அங்கே தான், வேறு எங்கேயும் கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ணுவாங்களாம். மகா உலக்கு மனைவி செத்துட்டார். மனைவி தூசிலமான வார்த்தை பேசி குடித்து வெறிச்சு பல விதமான வார்த்தை பேசி மனைவி இருந்து இருந்து செத்து போயிட்டார். ஆனால் கடைசி நான் எழுதார், நான் போகும்போது ஏங்கி ஏங்கி எழுதார். என் மனைவி கொடுத்த துன்பம், என் மனைவி கொடுத்த வேதனை, நான் ஒரு அறிஞ்சும் அறியாமல் வாழ்ந்தேன், என் மனைவி கொடுத்த வேதனை, நல்ல மனுஷியாக வாழ்ந்தா இருந்து போய் எனக்கு வாழ்க்கையில் இந்த கஷ்டம் இல்லை, என் மனைவியை பிடிச்ச கொடுத்த தொல்லை தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், பாவனை பின்தொடரும், பாவனை இப்போ செய்வாயானா பாவம் பின்தொடரும், தேவனுக்கு மகிமை செலுத்துவோம், உண்மை செலுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வையானா வாழ்க்கை அழிஞ்சு போகாதுன்னு சொன்னேன். கடந்து வந்துட்டு ரொம்ப வேதனையாக கடந்து வந்தேன். கடந்து வந்து எதிர் வீட்டில் ஒரு அம்மா நிற்கிறா, 3 பிள்ளைகள், 3 ஹேண்டிகிராஃப்ட், கை விராது கால் விராது. ஒரு பிள்ளை படுத்திருக்கு, ஒரு பிள்ளை கீழே உட்கார போட்டிருக்கா, கால் மடிஞ்சு போச்சு, இன்னொரு பிள்ளை இடுப்பில் வச்சுருக்கா, 3 பிள்ளைக்கும் கால் வராது, 4வது கேரியில் வயிற்றில் உட்காந்துருக்கு. இந்த காட்சியை பார்த்த உடனே உள்ளமே வேதனையாக இருந்துச்சு. ஏனா ஏனப்பா இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ கஷ்டம் நினச்சி பார்க்கும்போது வேதனையாக இருந்தது மாத்திரம் இல்லை, ஒன்றையே நினச்சி பார்க்க முடியல. ஜெபம் பண்ண ஆண்டு பிறவி கூட வாழ்க்கையில் கூட சுகம் தரும்போது எல்லாரும் கேட்டாங்கல்ல, யோவான் 9 வாசிக்கும் போது பிரிவிக்கோடு கொண்டு வந்து விடுறாங்க. பிரிவிக்கோடு கொடுத்துட்டு அன்றைக்கு கேட்காங்கல்ல,
ஆண்டவர் குருணா பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா முன்னோர்கள் செய்த பாவம்னு கேட்கும்போது இது இவன் செய்த பாவம் இல்லை, முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை விழிப்புடக்கூடிய பிறந்தான் அடிச்சால் இல்லை. ஆண்டவர் தேடும்போது குடும்பத்தில் சாபம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், சாபத்தை மொறித்து கூட தான் அந்த உலகத்தில் வந்தார், கண்ணீரை மாற்றத்தான் அந்த உலகத்தில் வந்தார், உன் கஷ்டங்களுக்கு விடுதலை கொடுப்பத்தான் ஆண்டவர் வந்தார். நீ கஷ்டம்னு தெரியும், உன் வேதனையில் அவர் தெரியும், ஒரு நாள் ஆனால் அவன் கைவிட மாட்டார். காரணம் கேட்டால் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், ஆண்டவருக்கு தேடக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் தான் அவனுடைய பாதுகாக்க முடியும். Thank you.
உயர்த்தப்பட முடியும். உயிர்த்தெழுந்த பண்டிகையை கூட கடவுளை சார்ந்து வாழும்போது எப்படி யாரும் சார்ந்து வாழ்கிறது தெரியல, ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து வாழணும். அந்த வாழ்க்கை வாழ்ந்தா தான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். சும்மா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிறிஸ்தவன் வாழ்ந்துடும் அப்படி வாழ்ந்து நினச்சினா வாழ்க்கை கிடையாது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. சில பேர் பாருங்கள் சர்ச்சு கூட போக மாட்டாங்க, உன்னை கேட்டால் நிறைய வேலை இருக்கும்பாங்க, கிறிஸ்தவங்களை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, கடவுளுடைய சாட்சியாக வாழ்வாங்க, ஆனால் கடவுள் புரோஜனம் இல்லாத வாழ்க்கையே இருக்கும். அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. தேவன் தேடக்கூடிய வாழ்க்கை, தேவ உண்மையான வாழ்க்கை. யோபு கடைசி கடை சாட்சியாக வாழ்ந்தான், ரெட்டத்தமே நன்மை ஆண்டு கொடுத்தாரு, ரெட்டிப்பாக நன்மை ஆண்டு கொடுத்த உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத நன்மை யோபு கொடுத்தாரு. கொடுத்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளை போல உலகத்து பிள்ளைகளே பிறக்கலை, நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளை வாழ்ந்தாங்க, சாட்சி உள்ள பிள்ளைகளை வாழ்ந்தாங்க. நீ கடவுளை தேடாதனால, கடவுளை முன்வைத்து வாழாதனால பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, சாவு ஓடிக்கிட்டு ஏன் வாழ்க்கை ஆண்டு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ தேவனோடு வாழ்வாயானா ஆண்டு உன்னோடு உனக்கு உன்னை பாதுகாப்பார். உன்னை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உனக்கு உள்ள பொருள் அத்தனையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும், அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். நீ பலவிதமான போராட்டத்தோடு கஷ்டத்தோடு கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். சில பெண்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை, பிரஸ்ட் பிரச்சனை, குடும்பமான கேன்சர், தாங்க முடியாத நோயில் வந்துக்கிட்ட பிள்ளைகள் உண்டு. அன்னை ஆண்டவர் தேடும்போது எஸ்ஐகே ராஜா ஆண்டவர் சார்ந்து வாழ்ந்தான். அனுபவம் ராஜா இல்லை, தாவீது ராஜா காலத்தை விட அனுபவம் ராஜா இல்லை, தேவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான். 29 வருஷம்தான் அரசாட்சி பண்ணான். அந்த வாழ்க்கையில் பாருங்க, குடும்பமான நோய் கேன்சர், கேன்சர் வந்துருச்சு. இசையா தீர்த்து வந்து சொல்கிறான்ட்ட என்ன சொல்ல, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறித்துருவன்னு சொல்கிறான். வார்த்தையை கேட்டோம் அழுகுறான், அழுகுறான், அழுகிறான், அப்புறம் ஒரு அழுக வழுகிறான். ஆண்டவரே உன் பிரியமான காரியம் செய்தேன் நினைத்துருங்க, உன் பிரியமாக வாழ்ந்தேன் நினைச்சிருங்க. வார்த்தையை கேட்டோம் ஆண்டு சொல்கிறாரு, இரே இசைக்கா என்ன சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், வேதனையை அறிந்திருக்கிறேன், உன் நாட்கள் 15 வருஷம் நான் கூட்டு கொடுக்க போறேன்னு சொன்னாரு. வேதனை ஆண்டு பார்க்கார், உன் கண்ணீர் பாண்ட தெய்வம் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். உலகம் கைவிட்டுடலாம், புருஷன் கைவிட்டுடலாம், பிள்ளைகள் கைவிட்டுடலாம், ஆனால் வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை மாத்திரமல்ல ஆண்டுக்கு ஒப்புக் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். தலையை தாழ்ந்து ஜெபங்கணுமா, நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே, கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜான்னு கேட்கலாமா, உன் கரைங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா, உங்க பிரியமான வாழ்க்கை வாழத்துக்காத கிருபை தாங்கணும்னு கேட்கலாமா. இப்பத கஷ்டத்தோட வட்டி பிரச்சனை, நிறைய குடும்பங்கள் வட்டி பிரச்சனை, கந்து வட்டி பிரச்சனை, யாரும் பிரியமில்லாத காரியத்தை எவ்வளவோ காரியம் செய்யற, பிரியமில்லாத காரியத்தை எவ்வளவோ காரியம் செய்யற. நான் ஆண்டு கேட்கணும், ஆண்டு சொல்றேன்ல உங்க 28 வாசிக்கும் போது அநேக கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னான்ல. வார்த்தை எங்கே கேட்கணும், வார்த்தை எங்கே கேட்கணும். எலியா பர்வதத்துக்கு எடுத்துக்கிட்ட போயிட்டான், பர்வதத்துக்குள்ள எழுப்பட்டோடே எலிசா கதறி அழுவான்ல, என் தேவனே என் தேவனே இஸ்ரவேலுக்கு ரதமும் புதலுமாக இருந்தது சொல்லி கதறி அழுதான். அழுவது மாத்திரமல்ல, எலியா மேல வந்து சாமியை எடுக்கிறான், முறுக்கிறான், முறிட்டு கேட்கலாம், எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே. வாழ்க்கையை ஆஸ்பத்தி கொடுத்தார்ல, ஆசுவாத்து கொடுத்தார்ல, அதை ஆண்டுகிட்ட கேட்கணும். ஆண்டவரே அந்த கேட்கறதுக்கான கிருபை தாங்க ஆண்டுகிட்ட கேட்கணும். Thank you.
ராஜா ஏழை பிள்ளைப்பா ஏழை பிள்ளைப்பா பிள்ளை விசேஷித்த கரம் கொண்டு வழி நடத்துங்க வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தேவைகளை சந்திங்கப்பா பிள்ளை குடும்பங்களை ஆசிரதிங்க பிள்ளைகளை ஆசிரதிங்க கணவரை ஆசிரதிங்க பிள்ளை பிள்ளைகளுடைய எக்ஸாமை ஆசிரதிங்க படித்து விட்டு வேலையில்லா பிள்ளை விடுதலை கொடுங்க என்னை சுற்றி வீடெடுத்து பாதுகாத்து கொடுங்க இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென்.